ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சிங்கப்பூரில் சையத் அல்வி ரோட்டில் இருக்கிறோம். சிங்கப்பூருக்கு விசிட் வீசாவில் வந்துட்டு ஷாப்பிங் அப்படின்னாலே தவிர்க்க முடியாத இடங்களில் சையத் அல்வி ரோட் ஒரு முக்கியமான இடம். இங்கே தான் பிரபலமான முஸ்தபா ஷாப்பிங் சென்டர் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. என்னடா தம்னேலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்ருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஷயத்துக்கு வருவோம். தம்னேலில் உள்ளது போலவே 6 மாத காலங்களுக்கு நீங்கள் விசிட் வீசாவில் சிங்கப்பூருக்குள்ளே நுழைய முடியாது. இது புரிதலுக்காக நான் ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர் ஒருவர் ஏர்கான் டெக்னீஷியனாக எஸ்பாஸில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு. அவர் எப்பயும் ஊருக்கு லீவுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறவர். அவருக்கு வந்து அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி குழந்தை பிறக்கிறனால அவர் கம்பெனியில் லீவுக்கு அப்ளை பண்ணியிருந்தார். லீவு கொடுக்குறதுக்கு கம்பெனியில் மறுத்த காரணங்கள்னால அவர் வந்து வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேனாலும் வேலை எடுத்துக்கலான்ட்டு ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டார். சரிங்களா, ஊருக்கு போயிட்டு 3 மாதம் கழித்து அவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல, திரும்ப வேலைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு விசிட் வீசா அப்ளை பண்ணியிருக்கிறாரு ஃப்ரெண்டு மூலியமாக. ஸோ அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஏறி இங்கே வந்து வந்துட்டார். இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் என்ன காரணத்துக்காக நீங்கள் சிங்கப்பூருக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க, இவர்கிட்ட இல்லை. அன்றைக்கி 1 நாள் ஃபுல்லாக இவரை வச்சு இன்ட்ரோகேஷன் பண்ணிவிட்டு தங்க வச்சு அந்த ஹோட்டல் செலவெல்லாம் இவரையே பே பண்ண வச்சு மறுநாள் ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸ்ஸில் இவரை திரும்ப ஊருக்கே அனுப்பி விட்டாங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துருக்குறீங்க, பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணங்கள்னால நீங்கள் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்ற பட்சத்தில் திரும்ப நீங்கள் 6 மாதத்துக்கு நீங்கள் எப்போருந்து போகிறீங்களோ உங்கள் பாஸ் கேன்சல் ஆகுதோ அதிலிருந்து 6 மாத காலங்களுக்கு நீங்கள் வந்து சிங்கப்பூருக்குள்ள விசிட் வீசாவில் வர முடியாது. ப்ராப்பரான ஒரு ஆவணம் இல்லாமல் நீங்கள் வந்து திரும்ப வர முடியாது. இதுதான் அந்த இமிக்ரேஷன் ரூல், சரிங்களா? ஸோ இது வந்து அவருக்கு தெரியலை. ஸோ அதனால் அவர் நிறைய செலவு பண்ணி வந்தார். வந்துட்டு திரும்ப அவரை இன்ட்ரோகேஷன் 1 நாள் ஃபுல்லாக பண்ணி அவரை தங்கவும் வச்சுருந்து அதுக்கான செலவையும் இவரையே பே பண்ண வச்சுட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அடுத்த ஃப்ளைட்லேயே ஊருக்கும் அனுப்பிட்டாங்க. அவர் கையில் பார்த்திங்கன்னா காசும் கிடையாது டிக்கெட்டுக்கு, எல்லாத்தையும் இவங்க ஹோட்டலுக்கு பே பண்ணிட்டாரு. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லேயே அனுப்பிவிட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் வந்து ஆஃபீஸில் வந்து இந்தியாவில் அவருடைய பாஸ்போர்ட்டை வச்சுட்டு அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க. நீங்கள் வந்து பணத்தை கட்டிவிட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் பணம்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் வந்து சென்னையில் உள்ள ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸில் பணத்தை கொடுத்துட்டு அவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போனார். ஸோ அவர் சமாளிக்க முடியாமல் திரும்ப இங்கே சிங்கப்பூருக்கு வந்தார். ஆனால் அவருக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமாகிடுச்சு. இதை பற்றின அவேர்னஸ் இல்லாதனால் நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டே வேலைக்கு வீசா ஒர்க் வீசா அப்ளை பண்ணிவிட்டு எஸ்பாஸோ எம்ப்ளாய்மெண்ட் பாஸோ அப்ரூவல் ஆகி நீங்கள் இந்த 6 மாதத்துக்குள்ளேயே தாராளமாக வரலாம். நீங்கள் விசிட்டில் மட்டுமே சிங்கப்பூருக்குள்ளே வர முடியாது. விசிட் வீசா அப்ரூவல் ஆகும், பட் சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் வரும்போது இமிக்ரேஷனில் கேள்வி கேட்பாங்க. ஸோ ஹோப் இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கும் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி பயனுள்ள தகவலாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.